நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர்தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பி சகல தீமைகளுக்கு விளக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிழப்பட்டு ஆமே ஆமே. அல்லேலூயா, சத்தம் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. மையமாக கொண்டு தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமே ஆமே. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்தை மையமாக கொண்டு எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. இப்போ தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை மையமாக வைத்து தான் நம்ம தொடர்ச்சியாக வேதத்தை கவனிக்க கர்த்தருக்கு கிருபை பாராட்டி இருக்கிறோம். ஆமே. அப்ப ஆண்டவர் நம்மை விட்டு தேவன் என்ன செய்யணும், விலகாம இருக்கணும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆமே. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாம இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தோடு கூட நாம் இணைந்து நின்றால், அந்த விருப்பத்திற்கு நாம் ஒத்துழைத்தால், அந்த விருப்பத்துக்கு நாம் இசைந்து போனால், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். நம்மளுடைய தேவன் என்ன செய்ய மாட்டார், விலக மாட்டார். ஆமே. அவர் உன்னை விட்டு விலகக்கூடாது, நம்மை விட்டு விலகக்கூடாது என்பது தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய தாகம், தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆமே. அப்ப ஆண்டவர் எதற்காக நம்மளோடு கூட இருக்கும்னு விரும்புகிறார், ஆண்டவர் எதற்காக நம்மளோடு கூட இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் என்பது நம்ம தொடர்ச்சியாக கவனிக்கணும். ஆமே. சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து. சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய ஒரு ஆபத்து. அவங்க மட்டும் நம்ம கூட இல்லைன்னா ஒரு பெரிய ஆபத்து நமக்கு என்ன செஞ்சிருக்காது, நமக்கு வந்திருக்காது. அவங்க மட்டும் நம்ம கூட இல்லாம இருந்திருப்பாங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்திருக்காது. அவங்களோட மட்டும் நம்ம சேராம இருந்திருந்தோம்னா ஒரு பெரிய இழப்பு நமக்கு வந்திருக்காது என்று சொல்லி பல பேரை சுட்டி காட்டி நம்ம சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமே. அப்ப சில நம்மளோடு கூட இருப்பது பெரிய ஆசீர்வாதம் என்று செய்ய முடியாது, நாம நினைக்கவே முடியாது. ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே மேக்சிமம் அப்படிதான் இருக்கணும். ஆமே. அதான் பைபிள் கலகா சொல்றது, எந்த சகோதரனையும் நம்பாதீங்க, எந்த நண்பனையும் நம்பாதீங்கன்னு வேதம் கிளியரா சொல்றது. ஆமே. எந்த மனுஷனும் எந்த சகோதரனும் மாயை, எந்த சகோதரங்களை தூற்றி தெரியுவான், எந்த சகோதரனை எந்த நண்பனங்களை மோசம் போய்கிடுவான் என்று சொல்லி சகோதரர்களாலையும் நண்பர்களாலையும் மோசம் போனவங்க ஏராளமான பேர் இல்லையா. நாம யார ரொம்ப நல்லவங்க நினைச்சுமோ அவங்க மூலமா நமக்கு வந்த துன்பங்கள் ஏராளம், பாதிப்புகள் ஏராளம், நஷ்டங்கள் ஏராளம், கஷ்டங்கள் ஏராளம், பாதிப்புகள் ஏராளம். அப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் நம்ம அன்றாட நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். இனியை சந்திக்க போகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆமே. அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரே எதற்காக. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாருன்னா எப்படிப்பட்ட மேன்மைகளை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார் என்பதுதான் நம்ம தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே ஆமே. அப்ப கர்த்தர் கூட இருப்பது எதற்காக தான், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் கர்த்தர் கூட இருக்க விரும்புகிறாரே ஒழிய நமக்கு பாதிப்பை உண்டாக்குவதற்காக தேவன் என்ன செய்யல, நம்மளோட கூட இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி கடந்த வாரத்தில் கவனிக்கும் போது கர்த்தர் யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கவனிச்சு வரும். அப்படி கவனிக்கும் போது கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற நபரோடு கூட என்ன செய்ய விரும்புகிறான், ஆண்டவர் இருக்க விரும்புகிறான், அவன் என்னுடையவன் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நம்ம கவனிச்சு எசாயா 43 அதிகாரம் முதல் வசனங்கள் கவனிக்கும் போது அவன் என்னுடையவன் கடைசி வார்த்தை, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறோமாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தே
நீ என்னுடையவன். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கவனிச்சு வந்தோம் இல்லையா. உன்னை சிருஷ்டித்தவ என்று சொல்லி கவனிச்சோம், உன்னை மீட்டுக்கொண்டே என்று கவனிச்சோம், உன்னை அழைத்தே என்று கவனிச்சோம். கடைசியாக கவனிச்ச போது நீ என்னுடையவன் அப்படின்னா என்னை மாத்திரமே நீ சந்தோஷப்படுத்தக்கூடியவன் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பேர் இந்த வார்த்தையை கேட்டவர்கள், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறா. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தார், அவன் யாராக இருக்கணும், கர்த்தரை சந்தோஷப்படுத்தும். அப்போ கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம சொன்ன தேவனை சந்தோஷப்படுத்தினோமா? ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறது உண்மைன்னா அவன் நிச்சயமா யாரை மட்டும் சந்தோஷப்படுத்துவான், கர்த்தரை மட்டும்தான் சந்தோஷப்படுத்துவன். ஒழிய ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த என்ன செய்ய மாட்டான், தீவிரிக்க மாட்டான். ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துறவன் விரும்ப மாட்டான் என்று கவனிக்கும் போது எவ்வளவு பேரு இந்த அந்த வார்த்தையை மையப்படுத்தி இருக்கும் போது எஸ் நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன், கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன், என் செயல் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி இருக்குது, அதனால நிச்சயமா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று எவ்வளவு நீங்க கேட்டா பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கு தெரியாது. அன்னைக்கு என்னன்னா நம்ம கேட்கிறோம், அந்த கேட்கறது ஏற்றபடி வாழ்க்கைகள் இருக்கிறதா என்று கவனிச்சு பார்த்தோம்னா எனக்கு அது பதில் சொல்ல எனக்கு தெரியுது. ஆமான்னு சொல்றதுக்கு எனக்கு பூச்சமா இருக்கு. ஆமா, எத்தனை கூட இருக்கிறாருன்னு நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா எனக்கு நான் கூசு. நான் நினைச்சேன் எனக்கு பூச்சமா இருக்கு. ஆமா, எத்தனை கூட இருக்கிறாருன்னு நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா எனக்கு நான் கூசு.
நம்பி ஏமாந்துடக்கூடாது. அப்படின்னா எவ்வளவு பேர் கர்த்தரை சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க? எந்த காரியம் கர்த்தரை சந்தோஷப்படுத்திருந்தாலும் நீங்கள் உணர்கிறீர்கள்? எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், நான் அந்த காரியத்தை செஞ்சேன், இந்த காரியத்தை கர்த்தர் செஞ்சாரு, கர்த்தர் சந்தோஷப்பட்டா, இந்த கர்த்தர் எனக்கு சந்தோஷப்பட்டார் என்று உங்க நீங்க செஞ்ச காரியம் உங்களையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்னா தோற்றுறேன். ஆனா இல்லைன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? கர்த்தர் நிச்சயமா அவனோடு கூட இருக்க மாட்டார். கர்த்தர் இருந்தாருன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கர்த்தர் இல்லைன்ற பட்சத்துல என்ன செய்ய முடியாதுன்னா அவங்க அப்படிப்பட்ட நபரை நினைச்சா கூட அவங்கள மாற முடியாது. கர்த்தர் இல்லை, ஏன்னா சட்டியில தான் என்ன வரும், ஆப்பையில வருமே தவிர சட்டியில இல்லாதவன ஆப்பையில வராது. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா அவங்க அப்படிப்பட்டவங்க தான் இருந்திருக்கணும். எப்படிப்பட்டவங்களா? தேவனை அவன் சந்தோஷப்படித்தான் ஆயிருக்கணும். கர்த்தரை மட்டும்தான் சந்தோஷப்படுத்த தீபிடிச்சிருப்பாங்க, முயற்சிச்சிருப்பாங்க, சந்தோஷப்படுத்திருப்பார்கள். ஆனா அப்படி ஒண்ணும் இல்லை. கர்த்தனுடைய செய்களை சந்தோஷப்பட்டமா எனக்கு தெரியலன்னு சொன்னா கர்த்தர் என் கூட இல்லை என்பதை நான் முறிவு படிக்கணும். அவ்வளவுதான். கர்த்தர் என் கூட இல்லைன்றதை என்ன செய்யும், நான் தீர்மானிச்சுக்கணும், நான் முடிவெடுத்துக்கணும். அப்ப கர்த்தர் என் கூட இல்லை. அப்ப எவ்வளவு பேர் கர்த்தர்களோட இருக்கிறாருன்றதை நீங்க உறுதியா சொல்ல முடியும். நான் சொல்ல பார்த்தா இந்த ஆதாரத்துக்கு அடிப்படையில் வசனத்தின் ஆதாரம் சொல்ற இந்த நாலு மாசங்களை கவனிச்சுருவோம்னா அந்த நாலு மாசத்தை அஞ்சு மாசம் முடிஞ்சு அஞ்சு மாசம் ஆச்சு முடியும், இல்லை ரெண்டு வாரம் முடிய போகுது இல்லையா? அப்படி இந்த அஞ்சு மாசத்துல இந்த நாலரை மாசம் நாலு மாதம் முடிஞ்சிருக்குன்னா இந்த நாலு மாதம் கேட்ட இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி கத்தியம் கூட இருக்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு உங்களுக்கு நிகழ்வு கான்பிடன்ட் இருக்கா? உங்களுக்கு நிகழ்வு உறுதி இருக்கா? கத்தியம் கூட இருக்கிறா? ஏன்னா வாக்குப்படின ஆண்டவர் வாக்கு மாறாத ஆண்டவர் இல்லையா? வாக்குப்படினவர் வாக்கு மாறாதவர். அவன் கூட இருக்க விட்டு விலக மாட்டேன்னு சொன்னா விலகவது கேட்டபடி இல்லாம இருந்தாலும் நம்ம கூட விட்டு விலக மாட்டார். எப்படி நாம் என்ன செய்வோம்? எப்படி வேணாலும் இருப்பா கத்தனை விலக மாட்டாருன்னா அது அர்த்தம் கிடையாது. அப்படி கிடையாது ஆண்டவர், அப்படி ஆண்டவர் கிடையாது. யோசுவாக்கு முதல் அதிகாரத்துல சொன்னார், ஏழாம் அதிகாரத்துல பெரிய பாதிப்பை சந்திச்சார் யோசுவும். ஏன் கத்தனை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டார். அவ்வளவுதான். ஏன் விலகடா? நீங்கதான் வாக்கு பண்ணீங்க, உன்னை விட்டு என்ன செய்யவே மாட்டேன், விலகவே மாட்டேன் அப்படிதானே சொன்னீங்க. விலக மாட்டேன்னு சொன்னது பெண்மைதான். விலக மாட்டேன்னு சொன்னும் போது எப்படி இருந்தையோ அதே போல கடைசி வரைக்கும் தானே விலக மாட்டார். ஆனா இன்னைக்கு வரும் மாதிரி, நாளைக்கு வரும் மாதிரி, நாளை மறுநாள் மாதிரி நான் மாறிக்கிட்டே இருப்பான கத்தனை விட்டு என்ன செய்ய மாட்டார். மாறாதவன் கூடவே இருப்பாருன்னா அப்படி ஒரு நாள் கத்தனை செய்ய மாட்டார், இருக்க மாட்டார் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்ப இன்றைக்கு நம்ம யாரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார், கர்த்தர் ஒரு மனிதனோட கூட இருந்தா அவன் எப்படிப்பட்ட நபரன் இருப்பான் என்பதெல்லாம் கவனிக்கும்படி பிரயாசப்படுகிறவனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். பிரயாசப்படுகிறவரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் ஒரு பிரயாசப்படுகிற நபர்களா இருந்தா கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார், நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதே எதுக்குன்னா நம்மளை பிரயாசப்பட வைப்பதற்காகத்தான். கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவங்க யாரா இருப்பாங்கன்னா பிரயாசப்படக்கூடியவர்களா இருப்பார்கள். அந்த பிரயாசம் எதன் அடிப்படையில் இருக்கும், அந்த பிரயாசம் எப்படி செய்வார்கள் என்பதான் சின்ன காரியத்தை நடுவில் சொல்லி
இந்த பிரயாசம் எதற்காக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அனுமதிப்பார்னால் தொடர்ச்சியாக கவனிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்ப கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார்? பிரயாசப்படுகிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:2 வாசிக்கலாம். முதல் பகுதியை வாசிக்கலாம். எசையா 43:2 முதல் பகுதி. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்ப இருப்பேன்? தண்ணியை பார்த்துட்டு நீ உட்கார்ந்து இருக்கும் போது உங்களோட இருக்க மாட்டேன். தண்ணியை வேடிக்கை பார்க்கற போது நான் உங்களோட இருக்க மாட்டேன். தண்ணியை கண்டு ரசிக்கும் போது உங்களோட இருக்க மாட்டேன். தண்ணியை கண்டு இன்னைக்கு எல்லாம் செல்ஃபி எடுத்துருக்கல அப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நான் உங்களோட இருக்க மாட்டேன். உன் கூட நான் இருக்கணும்னா, இல்லை நான் உன் கூட இருந்தா நீ என்ன செய்வனா, இந்த தண்ணியை கடக்குவதற்கு நீ என்ன செய்வ? பிரயாசப்படுவா. இன்னைக்கு பிரயாசப்படுகிற ஒரு நபரா நீங்களும் நானும் இருந்தோமானால் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். பிரயாசம் யார் பிரயாசப்படுவார்னா, கர்த்தர் யாரோட இருக்கிறாரோ அவர்கள் தான் பிரயாசப்படுவார்கள். இல்ல பிரயாசப்படணும்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணும். அவன் தண்ணீர்களை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். அப்ப அந்த தண்ணியை கடக்கிறதுக்கு முயற்சி என்ன? அந்த தண்ணியை விளக்க பண்றதோ, அந்த தண்ணி உன் மேல புரளாம பண்றதோ, அது கர்த்தருடைய வேலை. யாருடைய வேலை? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரை கடக்க உன்னோட கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவது. அப்ப தண்ணியை உன் மேல புரளாம பண்றது யாருடைய வேலை? அது அவருடைய வேலை. ஆனா தண்ணியை கடக்க முயற்சி பண்றது யாருடைய வேலை? அது உன்னுடைய வேலை. உங்க வேலையை நீங்க செஞ்சாதான் கர்த்தர் வழிய கர்த்தர் செய்வார். என் வேலையும் கர்த்தரே செய்வார். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன். ஆனா கர்த்தரே எல்லா வேலையும் செய்வார்னா அது கர்த்தர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? ஒரு நாளும் செய்ய மாட்டான் இல்லையா? பத்துவையை குருடனுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது இல்லையா? கண்ணு தெரியலன்னாலும் காது நல்லா கேட்க தானே. அப்ப காது கட்ட என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டியது ஓம் வேலை, பார்வை கொடுக்கறது அவர் வேலை. ஆமென். கூப்பிட வேண்டியது ஓம் வேலை, பார்வை கொடுக்கறது அவர் வேலை. சிலவன் குளத்துக்கு போனா அங்க ஒரு குருடன் இல்லையா? அவனுக்கு என்ன வேலை? வெச்சிய போதாச்சு, என்ன வெச்ச போச்சு, மண்ணை பூசுறது அவர் வேலை, பார்வை அவர் வேலை, சிலுவம் குளத்து போய் கழுவுறது அவன் வேலை. அப்ப எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வேலையை நம்ம செஞ்சாதான் அவர் வேலைய அவர் செய்வா. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் திருத்தம் டேஸ் மாதிரி உட்கார்ந்து இருப்பேன். ஆனா கத்தரை எல்லாம் செய்வாருன்னா அதை ஒரு நாள் கத்தரை செய்கிற ஆண்டவர் கிடையாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. உன் வாயை விரிவா, அதை நன்மைகளா? நான் இருக்க வாயை மூடிக்கிட்டா அவ்வளவுதான். அப்ப நான் செய்ய வேண்டியத நான் செஞ்சாதான் கர்த்தர் செய்ய வேண்டியத கர்த்தர் செய்வார். நான் செய்யறத செய்ய மாட்டேன், அவர் செய்யறத செய்ய சேத்தன செய்யணும். நான் செய்யறதையும் அவரே செய்யணும், அவர் செய்யறதும் அவரே செய்யணும்னு சொன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்னா கிரிய செய்ய மாட்டா. அப்படி கிரிய நம்புவனு ஏமாந்து போயிடுவது. கவனிக்கும் போதே நான் சிருஷ்டித்தவன்றதுக்கு கர்த்தர் யாரோட இருக்க விரும்புறா? சிருஷ்டித்தவரோடு கூட என்ன செய்ய, சிருஷ்டிக்கப்பட்டவரோடு என்ன செய்யறா? இருக்க. இப்போது யாக்கோபே உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாக சொல்ற, சிருஷ்டிக்கப்பட்டவனோடு கர்த்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது மூணு ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் என்ன? உனக்கு வர இருக்க ஆபத்து பாதிப்பு உனக்கு வராது அப்படின்னு இந்த 2 முதல் பகுதியை ஆசீர்வாதமாக சொல்லி முடிச்சிருக்கும். முதல் முதல் அந்த செய்தியில் கவனிக்க முடியும். ஆமே. ஞாபகம் இருக்கா? சிருஷ்டிக்கப்பட்டவனோடு கூட கத்திர செய்யறான், இருக்க விரும்புகிறார். அந்த தலைப்புல பார்க்கும் போது இந்த 2 முதல் பகுதியை உங்களுக்கு ஆசீர்வாதமா பண்ணிருக்கிறோம், சொல்லி முடிச்சிருக்கிறோம் இல்லையா? என் தண்ணியை கடக்கும் போது நினைவுபடுத்திருக்கிறார். சின்ன பாத்திர சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன்.
அப்ப நம்ம யாரா இருக்கணும்? தண்ணீர்களை கடக்கணும். அதாவது பிரயாசம், அது ஒரு பிரயாசம். அப்ப நீங்க யாரா இருக்கணும்? ஒரு பிரயாசப்படக்கூடிய நபரா இருக்க வேண்டும். பிரயாசப்படக்கூடிய நபரா இருக்க வேண்டும். இப்போ சொல்றாரு, யாக்கோபு யாக்கோபு, நீ ஆறுகளை கடக்க தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட கூட இருப்பார் இல்லையா? இப்ப இவர் எங்க இருக்கிறாரு, தண்ணி எங்க இருக்கும்? இவர் எங்க இருப்பாரு, தண்ணி எங்க இருக்கும்? அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது ஆறு எங்க இருக்கும்? ஆறு இருக்கிறது அந்த ஊரை விட்டு தூரமா இருக்கும் இல்லையா, ஊருக்கு வெளியே இருக்கும். வீடு எங்க இருக்கும்? ஊருக்கு உள்ள இருக்கும் இல்லையா. அப்ப வேகம் என்ன செய்யணும்? எழுந்து பிரயாசப்பட்டு போகணும் இல்லையா. எங்க போகணும்? அந்த தண்ணியை கடந்து அந்த ஆற்றை கடந்து என்ன செய்யணும்? அந்த அணை போகணும். இதுக்கு என்ன தேவை? பிரயாசம் தேவை. இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு நான் எப்படி உட்காந்துருக்கிறேன், நான் கத்தனை ஆஸ்வதிப்பா, கத்தனை தண்ணியை கடந்தாலும் அதிகமான புரளாது, ஆறுகள் கராது, நம்மகிட்ட விலக மாட்டேன், கைவிட மாட்டான் என்று வசனத்தை நீ படிச்சுனே உட்கார்ந்து இருக்கிறாங்க. தவிர கத்தர் நபரோடு கூட என்ன செய்ய மாட்டேன்னா இருக்க மாட்டான். கத்தர் உன்னோட இருந்தா உன் பிரயாசம் உன் கண்களுக்கு முன்பாக இருக்கும் இல்லையா. சரி, ஆஸ்வதிக்க நீ என்ன பிரயாசம் எடுத்திருக்க? உங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட நீ என்ன பிரயாசம் எடுத்திருக்க? உன் பிரச்சனைகள் மாற நீ என்ன பிரயாசம் எடுத்திருக்க? ரெண்டு கண்ணு தெரியாத பத்துமை பிரயாசம் எடுத்தாரா? ரெண்டு கண்ணுமே தெரியாத பத்துமை பிரயாசம் எடுத்தாரா? எடுத்தார் இல்லையா. 40 வருஷம் ஜப்பானி பிரயாசம் எடுத்தாரா? எடுத்தார். என்ன பிரயாசம்? வலது கழிச்ச மாதிரி அசால்ட்ட 40 வயசு ஆன அப்படி அசால்ட்ட தூக்க முடியுமா? சரி, ஒன்னோட உங்க குழந்தை சும்மா அசால்ட்ட தூக்க மாட்டாங்களா? ஒரு 3 வயசு பிள்ளையில, ஒரு வயசு பிள்ளையா தூக்கிட்டு நமக்கு பயமா இருக்கும் இல்லையா, ஐயோ கைக்கு உடஞ்சிருப்பாங்க இல்லையா. ஒரு 2 வயசு பிள்ளையா அப்படி தூக்கங்களை பார்க்கலாம், உங்க பிள்ளைங்களை தூக்கங்களை பார்க்கலாம். ஒரு 40 வயசான அப்படி வலது கை பிடிச்சு தூக்கி விட முடியுமா? அப்படி முயற்சி என்ன? அவர் கையை பிடிச்சாரு, அவர் எழுப்பிட்டார் இல்லையா. பேர் என்ன பண்ணாரு? கையை பிடிச்சார், அவன் வலது கையை பிடிச்சாரு. இவர் வலது கையை பிடிச்சா அவன் என்ன பண்ணிட்டான்? அப்படி எழுந்து குதிச்சிடான்ல. அப்படின்னா அவனுடைய பிரயாசம் இருக்கா? எங்கேயுமே பிரயாசம் இல்லைன்னா கத்தோடைய ஆசுவத்தை நீ பார்க்க முடியாது. நான் உட்கார இருக்கிற இடத்துல உட்காந்தே இருப்பேன், படத்துல நன்மதியில தூங்கிட்டு இருப்பேன், கத்தனை ஆசுவதிப்பா அப்படின்னா கத்தனை ஆசுவதிப்பா உட்காந்து பார்த்துருது தெரிய, உட்காந்து பார்த்துனே இரு, கத்தனை பண்ணினே இருப்பாரு, ஆசுவதிச்சுனே இருப்பாரு, நீ அந்த ஆசுவத்தை என்ன பண்ணிட்டு இருப்ப? வாங்கினே இருப்ப சரியா. இதெல்லாம் வாங்கி நிற்கிற இது வரைக்கும் வாங்கினியோ அதை விட டபுள் மடங்கு என்ன பண்ணிடுவேன்? இதுக்கு மேலேயும் வாங்குவேன். ஏற்கனவே என்ன வாங்கி நிற்கிற? எதற்காக இருக்கும் முதல் பிரயாசம் எதற்காக இருக்கும்? எஸ்ராவின் புஸ்தகம் 2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு மனிதனோட கர்த்தர் இருந்தா அவன் பிரயாசப்படுவான். அந்த பிரயாசம் முதலாவது எதுக்கு பிரயாசப்படுவான், எந்த காரியத்துக்காக அவன் பிரயாசப்படுவான் என்று சொல்லி கவனிக்கணும்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரே முதலாம் வருஷத்தில் ஆவியை ஏவ துவங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் சொல்ற. அந்த ஆவி ஏவனவண்ணே அந்த ஆவி ஏவப்பட்ட அந்த பெர்சியாவின் ராஜா என்ன சொல்றார் என்பதை கொஞ்சம் கவனிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும்
உனக்குள் இருக்கிறானோ அவனோட. அப்போ தேவ ஜனங்களா இருக்கிறதுனால கத்த கூட இருக்க மாட்டார், அப்படித்தானே? பதிலா சேர்ந்து படிக்கலாம், எஸ்ரா 1:3 கொஞ்சம் சேர்ந்து படிக்கலாமா? எஸ்ரா 1:3 கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து, கொஞ்சம் பைபிள் தொடர்ந்து, கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு தொடர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. நீங்க வாசிக்கிறது என் காது கேட்கணும், உங்க காது கேட்கக்கூடாது, என் காது கேட்கணும். வாசிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் இல்லையா? அவருடைய ஜனங்கள், அப்ப அவருடைய ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, அப்படிதானா? அப்படி ஜனங்கள், அப்படி யார் அவருடைய ஜனங்கள் சொல்லலாம்? இப்ப அவருடைய ஜனங்கள் அப்படி சொல்றாருல, யாரானா அவருடைய ஜனங்கள் சொல்லலாம். ஏசப்பா அப்படி சொல்றவங்க ஜனம் இல்லையா? ஏசுதான் ஆண்டவர் அப்படி சொல்றவங்க ஜனம் இல்லையா? ஆராதிக்கிறவங்க அவங்க ஜனம், ஞானசனம் எடுத்தவங்க அவங்க ஜனம், பைபிள் படிக்கிறவங்க அவங்க ஜனம், திருவள்ளு எடுக்கிறவங்க அவங்க ஜனம், ஆலயத்துக்கு போறவங்க அவங்க ஜனம். இவெல்லாம் அவங்க ஜனம் தானா? இவங்க வந்திருக்க எல்லாருமே தேவ ஜனங்கள் தானா? இல்லன்னா கூட ஒரு நம்பிக்கையாவது சொல்லுங்க, சரியா? இல்லன்னு எல்லாருக்குமே தெரியும், அது உனக்கே தெரியும், சரியா? அது நான் தேவஜனம் இல்லன்னு யாருக்கே தெரியும், அது உனக்கே தெரியும். அதனால அப்படி இல்லைன்னா அப்படி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா என்ன செய்யக்கூடாது? நம்ம கௌரவத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுத்த கூடாது இல்லையா? இல்ல கத்த என்ன செய்யறாரு என் அப்படியாவது சொல்லுங்க இல்லையா? இல்லன்னு உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இல்லன்னு கூட என்ன செய்யுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எப்படி அப்படியே ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் இல்லையா? அப்ப நிறைய ஜனங்களோட ஜனங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்லிருக்கணும் வசனம்? அப்படியே ஜனங்கள் எல்லாரோட கூட அவர் இருக்கிறார், அவர் இருந்தார், அவர் இருப்பார், அப்படிதான் சொல்லணும். ஆனா அப்படி பைபிள் சொல்லல இல்லையா? அப்ப கை பாப்பா கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அவருடைய ஜனம்னு நம்பிட்டு இருக்கலாம். அதனால உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. என்ன வருத்தம் ஏன் மறுத்துறாங்க? என்ன அவர் கேட்பாருல்ல, சரியா? என்ன பாப்ப ஞானசனம் கொடுத்து எங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்ல? நீ எழுதி எவ்வளவு பாஸ் ஆகுற, இதுல எவ்வளவு மார்க் எடுக்கிற, அப்ப நான் யார் பாப்பாரு? பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுமா கர்த்தரை சந்தோஷப்படுத்துறோம், அது ஒரு டிராபிக் பாடம் இல்லையா? யாரெல்லாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துனாங்க அதுக்கேற்றபடி மார்க் இல்லையா? எத்தனை பேர் வேதனைப்படுத்துறாங்க? அடுத்த நிமிஷமே நமக்கு டெஸ்ட், இந்த டெஸ்ட்லாம் எவ்வளவு பேர் பாஸ் ஆகுது நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும், கர்த்தர் என்ன செய்யறாரு, எங்க கூட இருக்கிறார், அதான் சொல்லுவாங்க இல்லையா? உம்முடைய ஜனங்களுக்குள் உம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கோடும் கத்தர் இருக்கிறார்னு சொல்லிட்டா நான் காலரை தூக்கிட்டு போயினே இருக்கலாம், கத்திர கூட இருக்கிற போயா அப்படின்ட்டு போயினே இருக்கலாம். ஆனா பைபிள் அழகா சொல்றது, யார் சொல்றான்? ஒரு கோரே சொல்றான். என்ன சொல்றான்? கத்திரம் கூட இருக்க என்ன பண்ணிடாத, கனவு கண்டு ஏமாந்து போயிடாதப்பா. யார் சொல்றான்? ஒரு பாபிலோனிய ராஜா ஒரு இஸ்ரவேலனை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? கத்திரம் கூட இருக்கிறாருன்னு நம்பி ஏமாந்து போகாத, கத்திர உன்னோட இருக்கிறான் நம்பி என்ன பண்ணிடாத, ஏமாந்துடாத. ஏதோ கத்தையும் கூட ஞானசப்படுத்தல சர்ச்சைக்கு போறான்ல, அதனால கத்தையும் கூட இருக்க என்ன பண்ணிடாத, ஏமாந்து போயிடாத. அழகா சொல்றான், வாசிக்கிற மூணாம் வசனம் எல்லாம் சேர்ந்து, எல்லாம் சேர்ந்து, அவருடைய ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் என்ன தெரியாது ஏன் தெரியுமா? எங்கேயாவது கொஞ்சம் படிச்சுன்னா ஒரு சில்லுன்னு படத்தை அப்படி பண்ணுவோம் இல்லையா? இப்ப தலையில இருந்து காலை வரைக்கும் ஃபுல்லா மூணு கூட தண்ணி ஊற்றி நினைச்சு நினைச்சு என்ன தெரியாது? ஒன்னு இரமே
அந்த மாதிரி. சரி, அப்ப எனக்கு ஒரு பயம், என்ன பயம், இது படிக்கும் போது படிக்கும் போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்? ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு உங்க ஜனங்கள் எல்லாரோட கூட இருக்கிறான்னு சொல்லியிருந்தா நான் பரவாயில்ல, அப்படி ரெண்டு காலம் தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன், கத்திரன் கூட இருக்கிறார் அப்படின்ட்டு இல்லையா. ஆனா ஒரு போட போட்ட என்ன போட்டாரு, எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் கூடதான் ஆண்டவர் இருக்கிறானோ கோடு வர போட்டான் இல்லையா. அப்ப அவனா நம்ம இருந்தாலும் கத்தர் நம்ம கூட இருப்பான் இல்லையா. அவர்களா இருந்தா கத்தர் இருக்க மாட்டார், அவனா இருந்தா கத்தர் இருப்பார். பக்கத்துல எப்படி சொல்றது, அவர்களா இருந்தீங்கன்னா எவர்களா, அவர்களா எவர்களா, தேவ ஜனங்களா அப்படி இருந்தீங்கன்னா கத்தர் உங்களோட இருக்க மாட்டார். மாறாக அவனா இருந்தா கர்த்தர் உன்னோட கூட இருப்பான். ஆமென். அப்ப ஜனங்கள் தேவ ஜனம் ஏதோ ரசிக்கப்பட்டேன், நீ கூட ரசிக்கப்பட்ட ஞானசரம் நடத்துறேன், திருப்பதி இருக்கிறேன், அப்படி போயிட்டு வந்து நிக்கிறேன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். என் கூட இருக்க என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. அப்ப அவனா இருந்தா கர்த்தரம் கூட இருப்பான். அப்ப அவன் யாரு, அப்ப அவனோட கூட ஆண்டவர் இருக்க காரணம் என்ன, அப்ப ஆண்டவர் அவன் கூட இருக்கிறதுனால அவன் என்ன செய்வான், வாசிக்கிற அடுத்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வாசிக்கல, அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போவான். இதான் எதுக்கு அவன் பிரயாசம் இருக்கு, அவன் பிரயாசம் எதுக்கு இருக்குன்னா ஆலயத்துக்கு போவதற்கு அவன் பிரயாசப்படுவான். கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருந்தா அவன் பிரயாசம் எதற்காக இருக்கும், இல்ல அவன் பிரயாசம் முதல் பங்கு எதுக்கு இருக்கும், அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரயாசப்படுவான்னா அவன் காசு சம்பாதிக்க பிரயாசப்பட மாட்டான், அவன் துட்டு சம்பாதிக்க பிரயாசப்பட மாட்டான், அவன் வேலைக்கு போகிறதுல பிரயாசப்பட மாட்டான், அவன் பண சேர்க்கறதுல பிரயாசப்பட மாட்டான், அவன் ஊர் வளர்ந்த சுத்தத்துல பிரயாசப்பட மாட்டான், அவன் டூர் போறதுல பிரயாசப்பட மாட்டான். அவன் பிரயாசம் எதுக்கு இருக்குன்னா அவன் யூதாவில் உள்ள, ஏன் எருசலேம் எடுத்துட்டு போக வேண்டியதானே, ஒரே இடத்துல போயிடலாம், அவன் எருசலேமுக்கு போவான் முடிஞ்சு தானே. எங்க இருக்கிற அங்க எங்க இருக்கிற எருசலேமா, யூதாவில் இருக்கிற எருசலேமுக்கு. ஆமென். அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போவதுதான் அவனுடைய பிரயாசமாக இருக்கும். ஆமென். தனக்கு குறிக்கப்பட்ட ஆலயத்துக்கு போக பிரயாசப்படுவான். அங்கே உட்காந்து ஆளு வச்சுக்கவன் போயிட்டே இருக்கலாம். அதான் சொல்றாரு, யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போவான். யார் போவான், யார் போவான், யாரோட தேவன் இருக்கிறாரோ அவன் எங்க போவான்னா யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போவான்னா அவளுக்கு குறிக்கப்பட்ட ஆலயத்துக்கு போக பிரயாசப்படுவான். பக்கத்து கைப்பிடிச்சு, இந்த வசனத்தை அடிப்படையா உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா, நல்லா குளிக்க நல்லா முகத்தை பார்த்து கேளுங்க, முகம் சுளிக்கும் பரவாயில்ல, சுளிச்சா பரவாயில்ல சரியா, முகம் ஒரு மாதிரி ஆகும், டேஸ் மாதிரி ஆகும், ஆனாலும் பரவாயில்ல சொல்லுங்க இல்லையா. ஆலயத்துக்கு போக பிரயாசப்படலன்னா உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு நான் சந்தேகப்படுறேன். நீ சந்தேகப்படுறியோ பண்ணலையோ நான் சந்தேகப்படுறேன். பைபிள் என்ன சொல்லுது, தேவனுடைய ஜனங்களுக்குள் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ இல்லையா, அவன் என்ன செய்வான், எருசலேமில் உள்ள யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போவான் இல்லையா. அப்ப எருசலேமுக்கு போற கூட தான் யார் இருக்கிறா, சொல்றது விளங்குதுங்களா. அப்ப யாரோட தேவன் இருக்கிறா, இப்ப உங்க கேள்வி நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். இப்ப என்ன கேட்கறேன், என்னடா உங்களோட ஆண்டவர் இருக்கிறான் நான் என்ன பார்த்து கேட்கறேன், உன்னை பார்த்து நீங்க கேளுங்களேன். உள்ள கதை மூணு சொல்லும், மூணு ஆண்டவர் கூட இருக்கிற ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. எத்தனை ஆண்டவர் இருக்கிறாரு, மூணு ஆண்டு வேலை செய்யறாரு, உள்ள இருக்கிற ஒண்ணு கவலைப்படாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லு இல்லையா. ஒரு பக்கம் சொல்லிட்டு நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா உள்ள கூப்பிடற ஒரு பக்கம் சொல்றேன் இல்லையா. நம்ம மூணு ஆண்டு உள்ள வச்சிருக்கிறோம்ல, அதனால ஒண்ணும் கவலை இல்லை. ஆமே விளங்காது இல்லையா, அது விளங்காத கொஞ்சம் ஷார்ப்பா தான் விளங்கும், அப்படி தோறாம கேட்ட விளங்காது அப்படி பாத்துக்கோங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் யாரோட இருக்க விரும்புறாருன்னா யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போறதுக்கு பிரயாசப்படும். ஆமே. அப்ப நான் எங்க போகணுமோ எந்த ஆலயத்துக்கு போக வேண்டுமோ அந்த ஆலயத்துக்கு போக பிரயாசம் எடுக்கிற நபரா இருந்தா கர்த்தர் என்னோட கூட இருப்பா. அதான் இன்னும் பாயிண்ட் சொன்னா, என் கூட ஆண்டவர் இருந்தார்னா நான் எங்கதான் போவேன், நான் எங்கதான் போவேன், எருசலே யூதாவில் உள்ள எருசலேமுக்கு என்ன செய்வேன், நான் போகிறேன். அப்ப நான் எருசலேமுக்கு போவதற்காக நான்
பிரயாசம் எடுக்கலன்னா அந்த நபரோடு கூட யார் இல்ல, அவன் தேவனாய கர்த்தர் இல்லை என்பதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். கத்த கூட இருக்கிறாரா? கத்த கூட இருக்கிறாரா? நான் உங்களதான் கேட்டேன், கத்த கூட இருக்கிறாரான்னு கேட்டேன். கூட இருந்தா எங்க போக பிரயாசம்? எருசலேமுக்கு போக பிரயாசம் இல்லையா? எருசலேமு போக பிரயாசம். அப்ப ஆண்டவர் கூட இருந்தா எருசலேமுக்கு தான் போவாங்களா? ஆண்டவர் கூட இருந்தா எருசலேமுக்கு தான் போவாங்களா? ஆண்டவராக இயேசு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா? ஆண்டவர் இயேசு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. யோவான் 8:29 ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? யோவான் 8:29 ஆண்டவரே சொல்றார், என்ன சொல்றார்? யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமான செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றது? யாரு? ஆண்டவராகிய இயேசு சொல்றார் இல்லையா? இப்ப அவர்தான் கேட்கணும். என்ன கேட்கணும்? இப்ப கோரேசு சொன்னார், என்ன சொன்னார்? உங்க தேவனாய்க்கு உன்னோட கூட இருந்தனா நீ எங்க போக பிரயாசப்படுவேன்? எருசலேமுக்கு போக பிரயாசப்படுவேன்னு சொல்றார் இல்லையா? அப்ப எருசலேமுக்கு போக பிரயாசப்படுறவன் கூட தான் கர்த்தர் இருக்கிற செய்யறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் மனுஷன் கூட இருந்தா என்ன செய்வான்? ஒரு மனுஷனோட ஆண்டவர் என்ன செய்வான்? எருசலேமுக்கு ஆலயத்துக்கு போவான் அப்படின்னு கோரே சொல்றான். இப்ப நம்ம கேட்கலாம், இப்ப நீங்க சொல்ல என்ன சொல்லலாம்? ஒரே தர ரட்சிக்கப்பட்டவனா ஒண்ணா அவன் எங்க இருக்காரு? அவன் எங்க இருக்காரு? அவன் பாபிலோனியாக்காரன். அவனுக்கு ஏச பத்தி என்ன தெரியும்? நம்ம ஆண்டவர் இறக்கமுள்ள ஆண்டவர் இல்ல, நம்ம ஆண்டவர் இறக்கமுள்ள ஆண்டவர் தானே? ஏங்க நம்ம ஆண்டவர் இறக்கமுள்ள ஆண்டவர் தானே? அப்படி விடுவாரா? அப்படி சட்டத்தை விடுவாரா? அப்படி என்ன சொன்னீங்க என் தேவன் பிதாவாகிய தேவன் என் கூடவே இருக்கிறார், என்ன தனியே இருக்க விடவே இல்லை, என் கூடவே என்ன பண்றாரு, எங்க போனாலும் என்ன வர்றாரு, நான் கூடதான் பா இருப்பேன், கூடதான் பா இருப்பேன் அப்படி சொல்லி வராரு அப்படின்னு சொல்றீங்களே. அப்ப ஆண்டவர் கூட இருந்தா கோரேசு சொன்னது உண்மைதானா அப்படின்னு யார கேட்கலாம்? ஏசாரா கேட்கலாம் இல்லையா? இப்ப ஏசாரா கேட்டா கோரேசு வந்து புண்ணியா பொய்யான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லையா? அப்ப ஏசா கோரேசு வந்து பொய்ய நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம எங்களோட படுத்து தூங்கலாம் இல்லையா? ஆனா கோரே சொல்றது உண்மைன்னா கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். நாங்க செய்ய மாட்டோம், தாராளமா போனோம். அதெல்லாம் எங்களால முடியாது, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைக்கு தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு என்ன, அவர் கூட இருக்க மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் கூட அவர் கிளியரா சொல்லிட்டா என்ன சொல்லிட்டா, எவன் உங்களுக்குள்ள இருக்கிறான், எவன் இருப்பான்? எருசலேமுக்கு போறதுக்கு பிரயாசப்படுறவன் எவன் இருக்கிறானோ. ஏன்னா 400 வருஷம் அடிமையா இருக்கணும் இல்லையா? 70 வருஷம் அடிமையா இருக்கணும். இந்த 70 வருஷம் அடிமையா இருக்கும் போது இப்ப கோரே சொன்ன என்ன பண்ணிருக்கணும்? கோரே சொன்ன என்ன சொல்லிருப்பான்? எப்படா அந்த கோரே சொல்லுவான், நம்ம எங்க போலாம், பாதிலோட போயிட்டு எங்க போயிடலாம், எது சிலமுக்கு போலாம், அவன் பெட்டி பெடிக்கணும் ரெடியா இருப்பான்னு நினைச்சா. ஆனா ஒருத்தர் எழுப்பட ஒரு சிலரை மாத்தம் என்ன பண்ணாங்க, அப்படி எழுப்பி வந்தானே தவிர மற்றவன் எங்க இருக்கிறானா? பாதிலோட டென்ட் போட்டு உட்கார்ந்துட்டான். இப்ப கோரேசு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. அடுத்த அறிவிப்பு என்ன சொல்லிட்டான்? யாரெல்லாம் போலையோ அத்தனை பேரும் போறவனுக்கு என்னென்ன அத்தனை கொடுத்தனப்படா, போற எத்தனை பேரும் அந்த ஜனங்களில் நீயா இருப்பவர்கள் எங்க தங்கி இருக்கிறையோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புங்கள். பொண்ணுக்கு பொண்ணு வெள்ளி வெள்ள வெள்ளி அவன் என்ன அத்தனை கொடுத்து அனுப்பிட்டார் இல்லையா? ஒரு சின்ன கட்ட விளங்கிக்கோங்க, கொடுக்கிறவனோட ஆண்டவர் இல்ல. மூணாவது என்ன சொன்ன, எவன் உங்களுக்குள் அவர் தம்முடைய ஜனங்கள் இல்லையா? அதாவது மூணாவது அவருடைய ஜனங்கள் எல்லாரையும் இல்லையா? எவன் உங்களுக்கு நாம் எங்க போவோம்? எருசலேமுக்கு போயிடுவோம். சரி ஓகே இல்லையா? இப்ப 4வது வசனம் சொல்றாரு, அந்த ஜனத்தில் மீதியா இருக்கிறவன் யாரு? இந்த எருசலேமுக்கு போகணும் இருக்காங்க பத்தியா, அவளை என்ன கொடுத்து அனுப்புங்க, காணிக்கை கொடுங்க, தங்கம் வேணா தங்கம் கொடுங்க, வெள்ளி வேணா வெள்ளி கொடுங்க, பொருசு வேணா பொருசு போட்டு கொடுங்க, கமல் வேணா கமல் கட்டி கொடுத்துருக்கா இல்லையா?
இல்ல நான் சொல்லதான் கோரியா சொல்றேன் அப்படிதான் சொல்றாரு. ஆமாவா இல்லையா? எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அம்மா கொலுசு போடல பிள்ளை கொலுசு போடுறது என்ன காரணம்? இப்ப அம்மாவுக்கு என்னன்னாக்க போட முடியலன்ற வருத்தத்தோடு ஏற்படுறது. உனக்கு புரியலன்னா யாரு பிடிக்காது? இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு பிடிக்கல யாரும் பிடிக்க கூடாது, என் பிள்ளைங்களை பாய் கொடுக்க கூடாது. அது சரி நான் சொல்லணும் தானே? இப்ப என் பிள்ளை அழகு கூட கேட்கட்டுமா, இல்ல எனக்கு வேணும்னு கேட்கட்டுமே. இப்ப நான் என்ன சொல்லணும்? பக்கத்து என்ன இல்ல அது நம்ம போடக்கூடாது, அது இப்படி விளக்கத்தை சொல்லிதான் செய்யணும், புரிய வைக்கணும் தானே? சரி அவன் கேட்க நான் என்ன செய்யறேன்? இப்ப சாக்கு என்ன அது கேட்டுச்சு, நான் என்ன பண்ணிட்டேன்? இப்ப என்ன ஆசைன்னா அம்மா போட முடியாத ஒரு நிலைமை இல்லையா, ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு யாரு வந்துட்டான்? அம்மா வந்துட்டு அதான் என்ன பண்றது? சரி நம்ம தான் போட, நம்ம பிள்ளையா தான் செய்யட்டும். இப்ப பிள்ளைக்கு நடந்தா அம்மாவும் போட வேண்டியதானே, அம்மா ஏன் போடாம இருக்கற? இப்ப அத போல என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்ன நினைக்கிறான்னா, ஓ காணி கொடுத்தா கத்திர செய்யற நம்ம கூட, காணிக்கு கொடுத்தா கத்திர செய்யற நம்ம கூட இருக்க நினைச்சிடறான்ல. கொஞ்சம் மூணாம் வசன அர்த்தம் கொஞ்சம் 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 கண்ணை திறந்து படிங்க இல்லையா. முதல்ல சொல்றாரு உங்கள் தேவனா தம் அவர் தம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் நோக்கி இல்லையா, எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானா அவன் கூட தான் கர்த்தர் இருக்கிறான் எல்லாரோட இல்ல இல்லையா. இப்ப நாலாம் வசன் யார காணி கொடுக்க சொல்றா? யாரெல்லாம் எருசலேமுக்கு போலையோ அவனை என்ன கொடுத்தனு பங்க காணிக்கு கொடுத்தவன் சொல்றாருல்ல. இப்ப காணிக்கு கொடுக்கற கூட யாரு இல்ல, காணிக்கு கூட கர்த்தர் இல்ல. போட்டு பிரயாசம் எடுக்கல, ஆலயத்துக்கு போறது பிரயாசம் எடுக்கல, அப்படின்னா உன்னோட ஆண்டவர் இல்லன்னு நான் வேத வசனத்தை கூட அடிப்படையா சொல்றேன். தேவனுடைய ஆலயத்துக்கு போறது நீ பிரயாசம், பிரயாசம் என்ன அர்த்தம்? தடைகள் வரணும், பல தடைகள் வரணும், பல போராட்டங்கள் வரணும், தாண்டி அதை தாண்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே பரிசுத்த ஆவியான ஒருவரை அனுசரித்து பேசியிருக்கேன்ல. சரி முக்கியமான வேலைன்னு சொல்றீங்க, ரைட், உண்மைதான். அந்த முக்கியமான வேலை போது அதை விட முக்கியமான ஒரு வேலை வந்து என்ன பண்ணுவேன்? முக்கியமான வேலைக்கு ஆலயத்துக்கு வரல, ஓகே சரி ஓகே, நான் மறுபடியும் சொல்ல குறைய சொல்ல கொட்டை சொல்லல, அதை விட முக்கியமான வேலை வந்தா பிரயாசம் என்ன? எனக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில அந்த ஆலயத்துக்கு போவதற்கு நான் பிரயாசம் எடுக்கிறேன்னா என்னோட கூட தேவன் இருக்கிறா. எந்த சாக்கு கிடைக்கும் இல்லையா, நொண்டி குதிரைக்கு சளி கூட்டத்து சாக்கம், அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை, அப்படி காலு தாங்க நடக்குமா? அது கொஞ்சம் சரிச்சா பாருங்க என்ன ஆயிப்போச்சு, கால் சரிக்குச்சு, கால் சரிக்கிறோம், கால் சரிக்கிறோம், நொண்டி குதிரைக்கு சளி கூட்டத்து சாக்கம் ஆயிப்போச்சு. காரணத்தை கத்த பாப்பாரா, நீ சொல்ற காரணத்தை கத்த பாப்பா தானே, ஏத்துக்கு வரா? அப்ப ஏற்கனவே தெரிஞ்சதான் செய்யறோம், இதுக்கெல்லாம் சொல்ல தெரியாமதான் துணியறான். நான் சொல்ற காரணத்தை கத்த ஏத்துக்கு மட்டும் எனக்கு தெரியுது, ஆனா என்ன செய்யறேன், அதை நான் செய்யறேன்னா இது தெரியாம செய்யறதா துணிகரமா செய்யறதா? துணிகரம் தானே. அப்ப எப்படி ஆசை நினைக்கிற? அப்ப அவன் சொல்றா, குறை சொல்றான், காணி கொடுத்தாலும் சொல்றான் இல்லையா. ஆனா காணிக்கை கொடுக்கறவங்க யாரு இல்ல, கர்த்தர் இல்ல. அவன் சொல்றான் கர்த்தர் என்ன காணிக்கை கொடுத்தான். ஒரு காணி என்ன, கர்த்தர் யாரோட இருக்கிறாரோ அவங்க எங்க போவாங்க?
எருசலேமுடைய ஆலய, அதாவது தனக்கு குறிக்கப்பட்ட ஆலயத்தை கடந்து போவாங்க. அவங்களோட கூட தான் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருந்தா அவன் அங்கதான் போவாங்க. ஆமென். இதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? ஆண்டவராக இயேசு. இப்ப அவர் என்ன சொல்லிட்டார்? என்னோட கூட தேவன் இருக்கிறார், என்ன தனியா இருக்க விடல. மூணு வசந்த வேகமா சொல்றேன், சரியா? ஆண்டவரே இயேசுவோட கூட பிதா இருந்ததுனால, தேவன் இருந்ததுனால அவர் ஆலயத்துக்கு போனாரா அப்படின்னு இல்லையா? கிருபையின் நிறைந்தது தேவனுடைய கிருபை அவர் மேல இருந்தது. அப்ப கிருபை என்பது ஆண்டவர், அப்ப அவரோட கூட இருக்கிறார். இப்ப ஆண்டவர் அவரோட கூட இருக்கிறதுனால இங்க ரெண்டு பேரும் சொல்றேன், வாசிக்கலாம். அந்த வசனம் வருஷந்தோறும் எங்க போனாங்க? எருசலேமுக்கு. இங்க ரெண்டு பேரும் சொல்றேன். இப்போ மரியாதோடு யோசிச்சபடி யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார் இல்லையா? மரியாதோடும் யோசிச்சபடி யார் இருக்கிறா? போறாங்க. என்ன சொன்னதை வச்சு கெளிவாயி போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா? நல்லதானே அர்த்தம்.
சிட்டப்படியா இருக்கும் போது எப்படி பைபிள் சர்ச்சு போவாங்க தெரியுமா? அப்படி என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல இயேசு எப்படி போனா அதே போலதான் அவர் முடிவ காலத்திலும் போய் நிக்கிறாருன்னா ஆலய ஆரம்பத்துல ஆலயத்துக்கு வந்த அனுபவம் இன்னைக்கு வந்து இருக்கா? ஆலய ஆரம்பத்துல ஆலயத்து எப்படி வந்த? இப்படிதான் வந்த. அப்படியா ஆரம்பத்துல ஆலயத்து எப்படி வந்த? என்னைக்கெல்லாம் வந்திருப்ப? எப்பெல்லாம் வந்திருப்ப ஆலயத்துக்கு? அப்படி இன்னைக்கு வர முடியுதா? ஆரம்பத்துல ஆலயத்துக்கு எப்படி வந்தையோ அதே இலையில இன்னைக்கு வர முடியுமா? இப்ப இயேசு போனாரா? 12 வயசு ஆலயத்துக்கு போனா போனாரா? இப்ப இயேசு 33 வயசு மரிக்க போற சிலுவையில இல்லையா இப்ப போனாரா? போனார். அப்படின்னா ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ அதே போலதான் இயேசு என்ன செய்யறா? அவர் முடிவு காலத்துல செய்யறாரு. அந்த ஆலயத்து போகிற அனுபவம் இருக்கு இல்லையா? அப்ப ஆலயம் எப்படி போனார்? ஆரம்பத்துல எப்படி போனார் அதே மாதிரி என்ன செய்யறாரு? முடிவரைக்கும் போறா இல்லையா? இன்னைக்கு அப்படி போனா என் கூட யாரு இருக்கிறா? இப்ப என் மனசாட்சி தெரியல, நான் ஆரம்பத்துல போன மாதிரி போறேனா இல்ல இடையில விட்டுட்டு போறேன் தெரியல? தெளிவா தெரியாதாங்க, எனக்கு பதில் சொல்லாதீங்க. உங்களோட ஆண்டவர் இருக்கிறாங்க பாத்துக்கோங்க. உங்களோட ஆண்டவர் தான் இப்படிதான் இருப்பாங்க அவங்க. அவங்க இப்படிதான் இப்படிதான் இருப்பாங்க அவங்க. ஆண்டவர் இருக்கிறாங்க அவங்களோட. சரி, என்ன போறீங்க நம்ம எப்படி போகணும்னு கேக்குறேன் பார்த்து ஒரு நாள் வாய் பேசி வாய் திறக்கணும். வாய் திறந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு இரநூறு செட் பல்லோட செட் பண்ணி வச்சிருந்த தானே இல்ல? பல்லு கட்டின கூட விழாது இல்லையா? பல்லு கட்டினா கூட என்ன செய்யாது? விழாது. ஏன்னா போட்டால வேலை பின்பற்றி வச்சிருப்பாங்க இல்லையா? விழாது. அதனால வாய் திறந்து பேசுது. ஆமே யாருக்கு பயம்னாக்கா பல்லு கட்டினா பயம். என்ன பயம்? ஒருவேளை பேசும்போது பட்டு அப்படி பட்டம் இருக்குல்ல? அப்படி யாருக்கு இல்லதானே? போனியா? அடிக்கடி ஆலயத்துக்கு போனையான்னு அடிக்கடி ஏன் போக முடியல? அது வர வரல பத்தி வரலாம் தெரியா? ஏன் வராது? கத்தர் கூட இல்ல அதனால வரல. கத்தர் இருந்தா இப்ப இயேசுவோட தேவன் இருந்தா இருந்தாரா? எங்க போனார்? அடிக்கடி போனார் இல்ல? அடிக்கடி போனாரங்க போனார் இல்ல? அப்ப நம்ம கூட தேவன் இருந்தா அடிக்கடி போவோம் தானே? சரி, தானியலோட ஆண்டவர் இருந்தாரா? தானியலோட ஆண்டவர் இருந்தாரா? இருந்தாரா? தானியல் 6:10 கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகடியில் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே கோயிலுக்கு போறாரு. ஏதோடைய ஆரம்பம் என்ன? வருஷத்துக்கு வருவாரு இல்லையா? ஒரு மணிக்கு
மணிக்கு போறது கணக்கு இல்ல, மூணு மணி நாலு மணிக்கு போறதா கணக்கு இல்ல, திரும்ப ஒன்பது மணி பத்து மணி கணக்கு இல்ல தானே? இதெல்லாம் இல்லாத மூணு வேலை இல்ல. காலையில டீ குடிக்கிறீங்களா இல்லையா? டீ பிஸ்கட் டஸ்டி என்னன்னா போதும் இல்ல, போதும் இதெல்லாம் யார் கணக்கு? ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடும் இல்லையா? அவன் சொல்றான் ஒரு நாளைக்கு என்ன கேக்குது? ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு, சீரியஸ் ஆகாதீங்க, ரொம்ப சின்சியர் ஆகாதீங்க, ரொம்ப கேஷுவலாவே இருங்க சரியா? ஒண்ணு ரொம்ப அப்படியே போட்டு அப்படியே அப்படிதான் பயங்கரமா நினைச்சிடாதீங்க சரியா? போய் இப்படி உட்காந்தா சீக்கிரம் முடிச்சிருவா, அப்பெல்லாம் முடிக்க மாட்டேன், முடிக்கும் போது தான் முடிப்பேன் சரியா? நீ எப்படி முகத்தை வச்சு உட்காந்தாலும் முடிக்கும் போது தான் முடிப்பேன், அதுக்கு முன்னாடி முடிக்க மாட்டேன், கவலைப்படாத சரியா? ஆமா, இது ஏற்கனவே கொஞ்சம் எல்லாம் உள்ளக்கத்தை பாருங்கள், அதனால எங்க வீட்டுக்கு கேளுங்க, இந்த உள்ளக்கத்தை பாருங்களா மனசான் அவன் கேள்வி சொல்லுவான், அதனால உள்ளக்கத்தை பாருங்கள் அவ்வளவு சீக்கிரம் அசையாது சரியா? அதனால நீ எப்படி உட்காந்தாலும் அசையாள மாட்டேன், முடிக்கும் போது தான் முடிப்பேன் சரியா? கேட்கலாம் கேட்டுதான் கூட அனுப்புவேன். ஆமே ஆமா, அதனால ஒண்ணுக்கா உங்க பட்டு சின்சரா உட்காந்து சீக்கிரம் முடிச்சிருவாரு, அதெல்லாம் ஒண்ணு அசையாது, இது பணம் காட்டுறாரு, இந்த சாதத்தில் பணம் என்ன செய்யாது, அது ஒண்ணு அஞ்சாது, அதனால பாத்துக்கோங்க. அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் கூட இருக்கிறார், அவன் கேட்கறான் நான் மூணு வேலை செய்யறேன். அடுத்த ஊர்ல கோயிலுக்கே போக கூடாது, ஜெபமே பண்ணக்கூடாது, எத்தனை வேலை கோயிலுக்கு போன? மூணு வேலை போனல, உங்க ஊர்ல என்ன பிரச்சனை? அவன் ஊர்ல பிரச்சனை, என்ன பிரச்சனை? கோயிலுக்கு போகவே, ஆமா தானே? இப்ப தானியல பிரச்சனை என்ன? கோயிலுக்கு போகவே, கோயிலுக்கு போகவே கோயிலுக்கு என்னது போமாட்டீங்க முடியாது கோயிலுக்கு போகாம இருக்கவே முடியாது. ஒரு மணி ஜப நேரம் இல்ல, ஒரு மணி கோயிலுக்கு போனும்ல, என்ன செய்யலாம் உடனே அப்படின்னு அவன் ஆவி அவனை ஏவுது இல்லையா? நம்ம ஆவி இப்பதான் ஒன்பது ஐம்பது ஆகுது, இன்னும் பத்து மணி கூட ஆகல, எப்ப போலாம் அப்படின்னு நிதானிச்சு ஒரு பத்து பத்தரைக்கு என்ன செய்யலாம் அப்படி போயிட்டு வரலாம். நம்ம ஆவி சொல்றது இல்லையா, இது என்ன ஆவி, அது என்ன ஆவி, நம்ம ஆவி சொல்றது என்னது,
ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்புறம் என்ன அப்படின்னு அம்மாவி சொல்லுது. அம்மாவி சொல்லுது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா என் மச்சான் என்ன பண்றேன் அப்படின்னு அம்மாவி கேக்குது. செலவா என்ன ஆகி இருக்குது
ஒவ்வொருத்தரா என்ன செய்ய வேண்டியிருக்குது? வாங்கய்யா வாங்கறையா வாங்கய்யா வாங்கய்யா வாங்கறையா அப்படி என்ன செய்ய வேண்டியிருக்குது? நான் கூப்பிட வேண்டியது இருக்கு. யாரு? வாங்கக்கா வாங்கம்மா 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 அப்படி என்ன செய்ய வேண்டியிருக்குது? மேல வாதியை அப்படி தாளெல்லாம் விட்டு என்ன வேண்டியிருக்குது? அப்படி டூ டூ மணி அடிச்சு வரவேற்க வேண்டியிருக்குது. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறான், ஏழு நாள் ஆசரிச்சுட்டான், எல்லா டைம் ஆச்சு, மாடுபடி விட்டு வந்திருக்கேன், வேலை படி விட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு போவானா? அவன் சொல்றான், இல்ல இல்ல நாங்க இன்னும் என்ன செய்யறோம், ஏழு நாள் நாங்க என்ன செய்யறோம், இன்னும் ஏழு நாள் என்ன செய்யறாங்களா? இந்த ஆராதனை எப்படி இருக்கு? நம்ம எப்படி இருக்குது? வரது 11:30 இல்லையா? முடிக்க எவ்வளவு முடிக்கணும்? 12 மணிக்கெல்லாம் முடிச்சிருக்கு. வரது எப்போ? 11:30 இல்லையா? முடிக்கிறது எப்போ முடிக்கணும்? 12 மணி அப்படி முடிச்சு நாத்துவே நாக்கா. அப்ப அப்பதான் ஆள் என்ன செய்யுது? ஆத்மா அடங்குது. வரது எத்தனை நாள்? வாரத்துல ஒரு நாள் இல்லையா? இவன் எத்தனை நாள்? இவர்கள் ஆடு மாடத்துக்கு வந்திருக்காதா? சபையார் அனைத்தும் ஆசாரியரும் 24 வசனம் 25 ஒன்னும் இல்ல இந்த முள்ளு ஒரு மணியை தாங்கிட்டோமே எத்தனை முப்பது டேஸ் மாதிரி ஆகும் பாத்தீங்களா பரதத்தனால ஒரு நாள் எவ்வளவு நாள் ஆரம்பிச்சு அவன் ஏழு நாள் ஆரம்பிச்சுட்டு இன்னும் என்ன செய்ய விரும்புறான் அடிக்கடி அடிக்கடி அங்க போயிருந்தபடியால் அவரை காட்டி 29 ஒரு முக்கியத்தை கூடுங்க அப்படின்னு சொல்லலாமா ஒரு ஜாமக்கார ஜபம் அப்படின்னு சொல்லலாமா ஒரு உபவாச ஜபம் அப்படின்னு சொல்லலாமா அப்ப எப்ப எல்லாம் சபை கூடினாங்களோ அப்ப என்ன செய்வாரு அடிக்கடி இல்லையா அடிக்கடி போனா இந்த அடிக்கடி போறது அடுத்து எப்படி போயிச்சு தன் வழக்கத்தின்படியே அப்படித்தானே உங்களுக்குள் எவன் இருக்கிறானோ
அவன் எருசலேமுக்கு போவான் அப்படி சொன்னார். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட நம்ம எங்க போவான்? எருசலேமுக்கு போவான். இப்ப அவதாரம் யார கேட்டோம்? என்னங்க இவன் இப்படி சொல்றான்? யாரு இந்த பாபிலோனியக்காரன் இப்படி சொல்றான்? நீங்க என்ன சொல்றீங்க, அது உண்மைதானா அப்படின்னு இயேசுவ கேட்டான். அவர் சொல்றாரு, அவன் சொன்னதுல தப்பு ஒண்ணு இல்ல. என் வாழ்க்கை கொஞ்சம் பாரு. என்ன பாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போய் வந்தேன் இல்லையா. கொஞ்சம் வளர்ந்த உடனே எப்படி கோயிலுக்கு போய் வந்தேன்? அடிக்கடி கோயிலுக்கு போனேன் இல்லையா. அதை விட இப்ப குழந்த உடனே இப்ப எப்படி கோயிலுக்கு போறேன்னா, கோயிலுக்கு போறது எனக்கு வழக்கமா மாறி போச்சு. நம்ம பாண்டு சொன்னா கோயிலுக்கு போனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. கோயில் போனா இது ஒரு மாதிரியா இருக்கு. என்னது சொல்ற, என்ன சொல்றாரு? இப்ப வணக்கத்து படி என்ன அர்த்தம்? தினமணம் பண்ணாட்ட கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாருல்ல, ஆரம்பிச்சாராங்க. அது ஏசனார் போவாரு, நாங்க அப்படி போவோம். நீ போக மாட்டேன்னு தெரியும், நான் சொல்றேன் சரியா. நீ போக மாட்டேன்னு ஏன்னா கெட்டதால கூட போக முடியும். ஏசன் ஏன் அப்படி போனாரு? அவர் நான் சொல்ல 12 வயசுல ஏசன் போனதான் சொல்லியிருக்குதா இல்ல? இல்ல, கத்தர் கூட இருந்த பிறகு எங்க போனா? எருசலேமுக்கு போனான் இல்லையா. சரிங்க, இந்த 2 வசனத்துக்கு பிறகு இந்த மரியாள யோசேப்பு எருசலேம் போன எழுதி இருக்காங்க. நான் படிக்கிறேன், நீ படிச்சீங்களா? இல்ல. ஏன் இல்ல? ஆண்டவர் அவனோட கூட. அப்ப ஆண்டவர் கூட இருந்து எங்க போயிடுவாங்க? எப்படி போவாங்க? வாரத்துக்கு ஒரு முறை போவாங்க சரியா. அடுத்தது அடிக்கடி போவாங்க. அடுத்தது அது வணக்கமா மாத்திக்குவாங்க. வணக்கம் வணக்கமா மாத்திக்கணும். எப்படி கோயிலுக்கு போனா ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படித்தானா? கோயிலுக்கு போனா இப்ப வழக்கம் என்ன அர்த்தம்? இப்ப வழக்கம் சில பேர் டீ குடிக்கிற பழக்கம் இல்லையா. டீ குடிக்க நிறுத்தி பாருங்க, டீ கிளாஸ் குடிச்சா பரவாயில்ல சரியா. டீய சோடு குடிப்பாங்கல்ல, குடிப்பாங்க குடிக்க மாட்டாங்களா? குடிப்பாங்க. டீய கிளாஸ் குடிப்பாங்க, சோடு குடிப்பாங்க. கிளாஸ் குடிக்கிறது ஒரு கூட்டம் இல்லையா, சோடு குடிக்கிறது ஒரு கூட்டம் இல்லையா. இந்த சோம்பல டீ குடிக்கிறவனுக்கு டீ குடிக்க நிறுத்தி பாருங்க. கோயிலுக்கு கத்த கூட இருந்தா இந்த வளர்ச்சி இருக்குமா? இருக்கும். தானியர்கள் கத்தல் இருந்தா வளர்ச்சி இருந்துச்சா? இருந்துச்சு. நம்ம கூட ஆண்டவர் இருந்தா இந்த வளர்ச்சி வருமா? வரும். அப்படி வரல என்ன அர்த்தம்? ஆண்டவர் கூட இல்லைன்னு. அப்ப பிரயாசம் எதுக்கு பிரயாசம்? ஆலயத்துக்கு போவதற்கு பிரயாசம். ஆமே. அப்ப ஆலயத்துக்கு போவதற்கு பிரயாசப்படுறவங்க தான் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா. அப்ப ஆலயத்துக்கு பிரயாசப்படுறவன தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லி முடிக்கிறேன், ஆலயத்துக்கு போவதற்கு யார் பிரயாசம் எடுக்கிறார்களோ அவர்களை தான் கத்தர் செய்ய விரும்புறார், ஆசீர்வதிக்க விரும்புறாரே ஒழிய ஆலயத்துல உட்கார்ந்துட்டு போறவங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பல. நீ எவ்வளவு பேருக்கு ஆலயம் போது பிரயாசப்பட்டு ஆலயத்துக்கு வரீங்க? பிரயாசப்பட்டு வரவே முடியாத சூழ்நிலை. ஆனா என்ன செஞ்சு ஆகணும்? நான் போயே ஆகணும், நான் கட்டாயமா போய் தான் ஆகணும். அந்த மாதிரி எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு முயற்சி, எந்த பிரயாசம்? இந்த பிரயாசத்தை கர்த்தர் பாப்பா பாப்பா. அப்படிப்பட்ட பிரயாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அவங்களோட கூட இருக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறார்? அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ எருசலேமுக்கு போறதுக்கு பிரயாசப்படுறவன் தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறார்? ஆசீர்வதிக்க விரும்புறார். ஏன் பிரயாசப்படுறான்? ஆண்டவர் அவனோட கூட இருக்கிறார் இல்லையா. அப்ப ஆண்டவர் இருந்தால் பிரயாசம் தானா வந்து வருமா? ஆண்டவர் இருந்தா பிரயாசம் தானா வரும், வருமா? அப்ப ஆண்டவர் இல்ல என்ன வராது? அந்த பிரயாசம் எத்தனை வருஷம் இருந்தாலும் வராது. ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம், ரூத் 1 அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்தையும் வாசிக்கிறோம். 15, 14 வாசிக்கிறோம். ரூத் 1:15-14. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனங்கள் இடத்திற்கும் தன் தேவர் இடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போ அப்படின்னு சொல்றான் இல்லையா. இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஒருபாடு பத்தியும் ரூத் பத்தியும் சொல்றாங்க இல்லையா. இப்ப ஒருபாடு ஏன் போயிட்டா? ஒருபாடு போயிட்டா தானே,
போயிட்டான். ஏன் போயிட்டான்? ஒருபால் ஏன் போயிட்டான்னு கேட்டேன். ரூத் ஏன் போல? அடுத்த வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனம். அதற்கு ரூத் உன்னை விட்டு பிரிந்து போது என்னோட பேச வேணாம், நானும் போவேன், நானும் தங்குவேன், உன்னுடைய தான் நிலவச்சனம், உன்னுடைய தேவன். இப்போ என்னைக்கு இந்த தேவன் இவளுக்கு சொந்தமா மாறினாரோ அவள் என்ன செய்ய முடியாது? எங்க போக முடியாது? போக வேண்டிய இடத்தை விட்டுட்டு போக கூடாத இடத்துல என்ன செய்ய முடியாது? போக முடியாது இல்லையா? ஒரு நாள் ஏன் போயிட்டா? அவளோட கூட தேவன் இல்ல, அதனால என்ன செய்ய முடியல? அவனால இங்க போக முடியல, அவன் அங்க போயிட்டான் இல்லையா? ஒரு பாலால ஏன் வெத்தலை போற முடியல? அவளுக்குள்ள தேவன் இல்ல. எனக்கு ரூத் சொல்றா உன்னுடைய தேவன். அப்ப என்னைக்கு இந்த தேவன் அவளுக்குள்ள வந்தாரோ, எந்த தேவன், இந்த தேவன் என்னைக்கு அவளுக்கு சொந்தமா மாறாரோ, அவளுக்கு அவளால எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? போகக்கூடாத இடங்களுக்கு போக அவளால முடியாது. ஏன் முடியாது? தேவன் என்னோட கூட இருக்கிறா. அப்ப தேவன் அவளோட இருக்கிறதுனால இப்ப அவன் எங்க போறா? எங்க போனோமோ அங்கதான் போறான். என்ன
போகல. ஏன் போல? ஆண்டவர் அவளோட கூட இல்ல. ரூத் ஏன் போனா? ஆண்டவர் அவளோட கூட இருக்கிறார். யார் சொல்றா? இரண்டாம் அதிகாரம் 11 வசனம். இரண்டாம் அதிகாரம் 11 வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, பின்பு உன் மாமியாருக்காக நீ செய்ததும் விட்டு விட்டு அறியாது இருந்த வந்ததும் எல்லாம் விவரமா சொல்லப்படும். அடுத்த வசனம் அடிக்கடி எப்படி நம்ம கிட்ட வாங்குற அப்பா தான் பார்க்கவே மாட்டா. அது வேற விஷயம். குடுக்கிற அப்பா வந்து உங்க அப்பா வச்சிருக்கிற வச்சுக்கோங்க, இந்த ஒவ்வொரு மூட்டை வச்சிருக்கிறான், எதுக்கு கொடுத்த அனுப்புறது? என்ன பண்ணுவீங்க? நீ போன யாரும் கிடைச்சிடும், உன் தங்கச்சி கிடைச்சிடும். இல்ல என்ன போனோம், தங்கச்சி பத்து மணி யாரும் போயிடலாம், நம்ம போயிடலாம். அப்படி போகணும்ல, அப்பா கிட்ட அப்பா பார்த்த போகணும்ல. குளிக்கல அப்பா பார்க்க போவீங்க, எப்படி போவீங்க? வருஷத்துக்கு ஒரு முறை அடிக்கடி போகணும் தானே, அடிக்கடி பார்க்கணும் தானே, அதான உறவு. அப்ப அவர் அப்பா நான் நீ பிள்ளைனா எப்படி போவ? ஏசு அப்பா நீ பிள்ளைனா அப்பா அம்மா எப்ப போவ? அடிக்கடி போவ தானே, அடிக்கடி போல. என்ன அர்த்தம்? அவர் அப்பா இல்ல, நான் பிள்ளை இல்ல. அப்புறம் எப்படி நான் சொல்ல நினைக்கிறேன்? வாயில சொல்ற வார்த்தை செயல் என்ன தெரியுமா? ஏசு அப்பான்றோம், அந்த அப்பாவுக்கு பிள்ளைகளை உறவு இருக்கா இன்னைக்கு? என்ன புரியுதுங்களா? இல்ல ஆண்டவரே, உங்க வீட்டுக்கார ஒண்ணும் வருஷம் ஒரு முறை பார்த்தா போதுமா, அப்படி ஒரு ஜோம் மட்டுமா உன்ன தேவையில்ல தானே? அப்படின்னு என்ன விரும்புறோம்? ஒரு வீட்டுக்காரன் ஒரு கணவன் என்னத்தோ பார்க்கணும் இருக்கும். இப்ப ஏச மனபலன்னா எதை வர பார்க்கலாம்? தினமதான பாக்கணும், தினமதான பேசணும், அடிக்கடி தானே பேசணும் இல்லையா? அப்போன போய் சேர்ந்த போன் பண்ணலையே, அப்படி கேட்கல தானே? கேட்கல கேட்கல அக்கூர்ல கேட்பீங்க. உரிமை
இவன் கணவன் இல்லையா? அப்ப ஏசு மனவாளனா எப்படி இருக்குவ? அடிக்கடி பார்க்க தோணும் இல்ல, அடிக்கடி பேச தோணும் இல்ல, தோணுதா? தோணல என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு. அவ யாரோ நான் இவன் அவ்வளவுதான். வார்த்தை கிட்ட செயல் இருக்கான்னு பா. இவன் ரூத்து பண்ணும் இல்லையா? இந்த ரூத் எங்க போயிட்டா? போ எங்க போறா? அவ சொல்ற என்ன, அங்க போக இருக்கவே முடியாதே. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எனக்குள்ள இருந்தா நான் எங்கதான் போவேன்? அங்கதான் நான் போவேன். ஆனா அவன் தங்கச்சி வாண்டவர் பை பிடிச்சிருப்பான். ஏ போகாதுன்னு சொல்லியிருப்பான்ல. ஏ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், அங்க போட வான்னு சொல்லியிருப்பான்ல. கையை ஒரு உத உதச்சு போயிருப்பான்ல. என்னன்னு உனக்கு வேணா மண்டல மூட போ, எங்க சச்சி சும்மா சச்சி சரி உட்காந்து சோறு வந்துருமா என்ன அப்படின்னு சொல்லி போயிருப்பான்ல. சும்மா சச்சி சச்சி உட்காந்து சோறு வந்துருமா? அடிக்கடி ஆண்டவர் கூட இருந்தா எங்க போவாங்க? ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயத்துக்கு போறதுக்கு மூணு ஆசுவாசம். ஒண்ணு, அடுத்தவனுக்கு வர ஆபத்து அவருக்கு வராது. அடுத்தவனுக்கு வருகிற ஆபத்து, நேற்று விளக்கமா பேசிருக்கிறேன், நேற்று விளக்கமா பேசுறேன். அடுத்தவனுக்கு வருகிற ஆபத்து யாருக்கு வராதுன்னா அந்த ஆலயத்துக்கு போகிறவனுக்கு வராது. அடிக்கடி ஆலயத்துக்கு போகிற நபரா இருந்தன்னா அடுத்தவனுக்கு வருகிற ஆபத்து உனக்கு எனக்கு வராது. வருஷத்து ஒரு டைம் சில விசுவாசி வருஷத்து ஒரு டைம், சிலது கிறிஸ்துமஸ் நியூ இயர், சிலது குட் ஃப்ரைடே ஈஸ்டர், சிலது மட்டும் வாரம் வாரம் இல்லையா? இந்த இடைப்பட்ட நாட்கள் ஒன்றும் அந்த பக்கம் தலையே காட்டுறதில்லை. அப்படின்னா ஆபத்து அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு. ஆலயத்துக்கு நீ அடிக்கடி போகாத நபரா இருப்பன்னா அடுத்தவனுக்கு வர்ற ஆபத்து உனக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தவன் வருகிற ஆபத்து எனக்கு வராம இருக்கணும்னா நான் எங்க போகணும்? அடிக்கடி ஆலயத்துக்கு போகணும். யார் அடிக்கடி ஆலயத்துக்கு போவான்? ஆண்டவர் இருக்கிறவன் போவான். அப்ப ஆண்டவர் இருந்தா என்ன வராது? சங்கீதம் 50:15 என்ன, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு இல்லையா? நான் வந்தா எனக்கு போயிடும். அப்ப இருந்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி நான் வந்து, அப்ப வந்து அவர் அங்க இல்ல இல்லையா? அப்ப இல்ல என்ன வரும்? ஆபத்து வரும். வந்தா என்ன போயிடும்? வந்தாலே ஆபத்து போகவே, இருந்தா என்ன போகும்? ஆபத்தே வராம போயிடும். அவர் வந்தாலே ஆபத்து போயிடும்னா அவர் இருந்தா ஆபத்தே வராம போயிடும். அடுத்தவள் வருகிற ஆபத்து எனக்கு வராம இருக்குன்னா நான் அடிக்கடி ஆலயத்துக்கு போகிற நபரா இருந்தா அடுத்து வர ஆபத்து என்ன செய்யாது எனக்கு வராது. நம்பர் ரெண்டு, என் பஞ்சம், அடுத்து வருகிற பஞ்சம் என் வாழ்க்கையில இருக்காது. அடுத்தவனுக்கு இருக்கிற பஞ்சம் ஏன் வாழ்க்கையில இருக்காது? நீ ஏன் பஞ்சம்? அடிக்கடி ஆலயத்து போகிற ஒரு நபர் வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா பஞ்சம் இருக்காது. இப்ப வரும்போது எப்படி வந்தா? சாப்பிட வழி இல்லாம வந்தான் இல்லையா? இன்னைக்கு போய் கதிர் போய் வந்தாதான் சாப்பாடு இல்லையா? நம்ம மாறிச்சு அப்படி இருந்துச்சா? கொஞ்ச காலத்துக்குள்ள அப்படியே மாறி ஊருக்கே சோறு படல பண்ணா இல்லையா? ஏன் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிற, அவ கர்த்தர் கூட இருந்தா எனக்கு என்ன போயிடும்? அடுத்தவனுக்கு இருக்கிற பஞ்சம் அவன் வாழ்க்கையில போயிடும். இவரோட எத்தனை பேர் கதை பொறுக்கிருப்பாங்க? இந்த ரூத்தோட கூட எத்தனை பேர் போவாசுல வயல கதை பொறுக்கிருப்பாங்க? பொறிப்பாங்க இல்லையா? பல பேர் பொறுக்கிருப்பாங்க இல்லையா? அவன் நிலைமை எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இவன் நிலைமை மாறிச்சுல. ஏன் மாறிச்சு? கர்த்தர் கூட இருக்கா. கர்த்தர் கூட இருந்தா அவன் எங்க போவான்? எருசலேமுக்கு போவான். அடிக்கடி ஆலயத்துக்கு போகிற நபரா நீ இருந்தேன்னா உன் வாழ்க்கை இருக்கிற பஞ்சத்தை மாத்துவான். நீ வாரத்துக்கு ஒரு நாளைக்கும், வருஷத்துக்கு ஒரு நாளைக்கும், மாசத்துக்கு ஒரு நாளைக்கும், எப்படி சீசனுக்கு நீ ஆலயத்துக்கு வந்து போகிற நபரா இருந்தா அடுத்து உன் வாழ்க்கையை போறதான். உன் வாழ்க்கையில் இருக்குன்னு நான் சொல்லலை, இருக்கும்னு சொல்லுவேன். அதை மாறணுமா? உன் பஞ்சம் மாறணுமா? உன் பண பஞ்சம் மாறணுமா? உன் ஆகார பஞ்சம் மாறணுமா? உன் வாழ்க்கையோட குடும்பத்தில் பஞ்சங்கள் மாறணுமா? ஒன்று செய், அடிக்கடி ஆலயத்துக்கு போய். நம்பர் மூணு, உள்ளான ஆசையை நிறைவேற்றுவார். உள்ளான ஆசை, வெளியில சொல்ல முடியாது, உள்ளான ஆசை. 3:3 நபமி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உனக்கு சபிக்கத்தை என்ன செய்யறேன், நான் தேடுறேன். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? வேற என்ன சொல்லியிருக்கணும்?
அடிக்கடி ஆலயத்து போகிற நபராக இருந்தால்தான் இந்த உள்ளான ஆசை நிறைவேறும். இந்த மூணு ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னா நான் எருசலேமுக்கு போகிற நபரா இல்லைன்னா நிறைவேற்றா அடிக்கடி ஆண்டவர் இருந்தா இந்த மூணு ஆசுவத்தையும் எனக்கு தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்தா ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயத்துக்கு போனா இந்த மூணு ஆசீர்வாதமும் கட்டாயமா கிடைக்கும். இந்த மூணு உனக்கு இதுவரைக்கும் நடக்கிறேன்னா நீ வந்த விதம் சரியில்லைன்னு ஆலயத்துக்கு போயிருக்கிறேன். இது மூணு என்ன செய்யற என் வாழ்க்கையில பஞ்சமே மாறல. என் வாழ்க்கையில பஞ்சமே மாறணும் என்ன அர்த்தம்? ஆண்டவனோடு இல்ல. அதனால ஆலயத்துக்கு அடிக்கடி வெளிநாட்டில் நீயும் சீசனுக்கு வந்து போற நபரா இருந்தா வந்து போகலாம், ஒண்ணு கிடைக்கலாம். இல்ல நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா அடிக்கடி ஆலயத்துக்கு போகணும். யாரா போக முடியும்னா ஆண்டவர் இருந்தாதான் நீ அடிக்கடி ஆலயத்துக்கு போக முடியும். இல்லைன்னா ஆலயத்துக்கு தலை வச்சே படுக்க மாட்டேன். நான் ஆலயத்துக்கு போகிற விருப்பமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா இது பிசாசு எடுத்து போட்ட நினைச்சிடாத. கர்த்தர் உன்னோடு கூட இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கூட இருந்தா நான் அடிக்கடி ஆலயத்துக்கு போனோம். ஒரு நாள் அப்படி சர்ச்சைக்கு போலன்னா கூட மாதிரியா இருக்கு, மனசு ஒரு மாதிரியா இருக்கு, மனசு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானமே இல்லை. அப்படி போய் மிதிச்சுட்டு வந்தாலும் என்னவா இருக்கு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படிப்பட்ட ஃபீலிங் உனக்கு இருக்குமானால் கர்த்தரோட கூட இருக்கலாம். இல்ல ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் நீ சர்ச்சைக்கே போலன்னா கூட ஒன்னும் அதை பத்தி ஒரு ஃபீலிங்குமே எனக்கு இல்லை, நான் நல்லதான் இருக்கிறேன், நான் சமாதானமா தான் இருக்கிறேன்னா உன்னோடு கூட ஆண்டவர் இல்லைன்னு 100% சொல்லி கண்களை போடுவோம், கண்களை போடுவோம், கண்களை போடுவோம், கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேர கணக்காய் மக்கள் நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல என்னால ஏன் அடிக்கடி ஆலயத்துக்கு போக முடியல, ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்குமா தோணல, ஆலயத்துல நாங்க போகல, ஒரே ஒரு ரீசன் தான், ஆண்டவர் கூட இல்லை. ஆண்டவர் கூட இருந்தா அடிக்கடி நீ ஆலயத்துக்கு போவ, அடிக்கடி நீ ஆலயத்துக்கு போவ. இயேசுவை பார்க்கிறோம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை ஆரம்பிச்சா, வளர வளர அடிக்கடி போக ஆரம்பிச்சா, நல்ல முதிர்ச்சிக்கு வந்தா அந்த ஆலயத்துக்கு போகிறத வழக்கமாக்கிட்டார். ஒரு நாள் கூட அவரால் ஆலயத்துக்கு போகாம இருக்கவே முடியல, ஒரு நாள் கூட அவரால் ஆலயத்துக்கு போகாம இருக்கவே முடியல. ஆலயத்துக்கு போகணும் அவர் மாதிரி இருக்க, அவருக்கு மனசுக்கு சமாதானமே இல்லை, மனசுக்கு நிம்மதியே இல்லை. மாச கணக்கா சபைக்கு வரலா கூட நீ சமாதானமா இருக்கிறன்னா தயவு செய்து உன்னோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீ சொல்லிச்சுப்பார். அடிக்கடி ஆலயத்துக்கு வந்து போற மாதிரி ஆசீர்வாதத்தை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. சீசனுக்கு ஆலயத்துக்கு வந்து போற மாதிரி ஆசீர்வாதத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அடிக்கடி ஆலயத்துக்கு வந்து போறவங்க ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, அவங்களுடைய நிலைமைகள் என்ன நிலைமைகள் மாறி இருக்கு என்பதையும் பாருங்க. சீசனுக்கு ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு வந்து போறவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதத்தையும் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சு, உனக்கே வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சிடும். என் பைபிள் சொல்றது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் தான் பிரகாரங்களில் செழிப்பான்,
நாட்டப்படுகிற அனுபவம் இல்லாதவன் செழிக்க முடியாது. இன்னைக்கு ஆலயத்தில் நாட்டப்பட்ட அனுபவம், அடிக்கடி ஆலயத்து போயிட்டு வர அனுபவம், அடிக்கடி ஆலயத்தில் இருக்கிற அனுபவம் இருக்குமானா அவன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். பணச்சு மாறும், பஞ்சம் மாறும், எல்லாம் மாதிரி செழிப்பாயிடும். சீசனுக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரலாம், மாசத்துல ஒரு நாளைக்கு. அது கிறிஸ்துமஸ் நியூ இயர் வந்தா, குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வந்தா, எப்பயான ஒரு நாளைக்கு நேரம் கிடைச்சா போய் வரலாம். மற்றவெல்லாம் பயங்கரமான ஒர்க்கு அப்படின்னா உன் வாழ்க்கையில பஞ்சத்தை நீ மாத்திக்கவே முடியாது. நீ என்ன ஜோமணிப்பா, நீ என்ன வேணா ஜோமன், என்ன வேணா ஜோமன். ரூத்துடைய மறுபக்க வாழ்க்கைக்கு பேச நேரம் இல்லை, இன்னொரு வாழ்க்கை பதவியில் பேசணும், எனக்கு நேரம் இல்லை. ரூத்துடைய இன்னொரு பகுதியை நான் பேசணும், எனக்கு நேரம் இல்லை, முடிக்கிறேன். கத்த சித்தமான எப்ப கட்ட அனுமதிச்சேன்னா அதை பேசுறேன். விளைவிக்க முடியாது. அடிக்கடி ஆலயத்துக்கு வந்து போகிற அனுபவம் இல்லைன்னா அவளை ஆஸ்வதிக்க ஆண்டவர் விரும்பல, விரும்பல. அடிக்கடி ஆலயத்துக்கு வந்து போகிற நபர்களை கத்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். பரிசு தப்பிதான் இன்னைக்கு ஆழ ஒரு தீர்மானம் உண்டு. இயேசுவை பார்க்குறது கோதேச ராஜா சொல்றான், தானியலை பாருங்க, இவங்கெல்லாம் நம்ம முன்னோடிக்க, இதெல்லாம் ஒரு பூர்வ எல்லைக்குறி, இதை நம்ம மாற்றக்கூடாது. ஜெபிக்கவே முடியாத தேசத்துல ஒரு நாளைக்கு மூணு முறை ஆலயம் இல்ல, ஆலயமாக நினைத்து எருசலேமுக்கு நேரம் பலகடை திறந்து ஒரு மனுஷன் ஜெபிக்க முடியும்னா இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாம், இல்ல தன் மேடறைக்கு போய் அங்கதான் ஜெபிக்கணும். இதான் ஒரு கோயில் நினைச்சிருக்கிறேன், அமிழ்ந்து போய் அதுதான் ஏசோ பார்க்க இங்கோட ஜெபிச்சிருக்கலாம். வழக்கத்தின்படி ஒரு ஒளிம மலைக்கு போனார், வழக்கத்தின்படி ஒரு ஒளிம மலைக்கு போனாரா? இன்னைக்கு நமக்கு என்னங்க வழக்கம், இன்னைக்கு நமக்கு என்னங்க பழக்கம்? ஆலயத்துக்கு போவது வழக்கமா? ஆலயத்துக்கு போகிறது பழக்கமா இருக்கா? சீசனுக்கு வந்து போறோமா? சீசனுக்கு வந்து போற நபரையும் பாருங்க வாழ்க்கைய, வழக்கமா ஆலயத்துக்கு போற நபர்களுடைய வாழ்க்கையும் பாருங்க. அவங்க வாழ்க்கை எவ்வளவு செழிப்பா இருக்குது, இவங்க வாழ்க்கை எவ்வளவு வளர்ச்சியா இருக்கு. ஆலயத்தையே வராம போனா ஒரு பால் சபை தான் இருந்தா, ஆலயத்தையே வராம போயினா அடையாளம் தெரியாம போயிட்டான். ஒரு நாள் கட்ட ஆஸ்வதிக்க முடியாது. நாட்டப்பட்ட மரம் செழிக்கும், பிடிக்கு பிடிக்கு வைக்கிற மரம் செழிக்காது. நாட்டப்பட்ட மரம் செழிக்கும், ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பிடிக்கு பிடிக்கு வைக்கிற செடி அது செழிக்காதுங்க, அது செழிக்காது. யூதாவியோட எருசலேமுக்கு போனா எங்க நீ போன அங்கதான் போனங்க, எங்கேயோ போறது இல்லை, எங்க வேணாலும் போறது இல்லை, எங்க போகணும் அங்கதான் போகணும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி ஒரு காரியத்தை இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் கூட இருந்த எருசலேமுக்கு அடிக்கடி இயேசு போவார்னா தானியே போக முடியும்னா நாங்களும் அடிக்கடி தேவ சமூகத்து வருவதற்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். இவர் திறந்த வாசலை ஏற்படுத்தி வருவதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்ட அந்த மூணு ஆசீர்வாதமும் அப்படி இவர்கள் பணிக்கட்டு வாழ்ந்தேன். அடுத்தவன் வருகிற ஆபத்து அடிக்கடி ஆலயத்தில் பிள்ளைகளுக்கு வராமல் தடைபட்டு போவதாக, அடுத்த வாழ்க்கை பஞ்சங்கள் இவங்க வாழ்க்கையில இல்லாமல் போவதாக, இவங்க உள்ளான மனதில் இருக்கிற மனதான ஆசைகளை அப்படியே நிறைவேற்றும் என்று சொல்லி க
கர்த்தருடைய சபை ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஆசீர்வதிச்சு காத்து போங்கப்பா. கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை விடுத்து விக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.